subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, good evening and welcome to Veterinary Chim channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது டேட்டா என்ட்ரி ஆர் கேப்சா என்ட்ரி பேமெண்ட் ப்ரூஃபும் சேர்த்து பார்க்க போகிறோம். கேப்சா என்ட்ரி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், இருந்தாலும் நான் இன்றைக்கும் காமிக்கிறேன். இது வந்து நான் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறது தான், ஜஸ்ட் நான் ஒரு நாளைக்கு 1 ஹவர் மட்டும் தான் என்ட்ரி பண்ணி நான் ஏர்ன் பண்ணுவேன். ஏன்னா நான் ஏகப்பட்ட ஜாப்ஸ் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு வீடியோலையும் காமிச்சிருப்பேன். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள். போன மந்த்து மார்ச்சில் எனக்கு 666 ரூபீஸ் போட்டிருக்காங்க, 660 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஏப்ரல் 10th 820 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் இந்த 18th பாருங்கள் 252 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு இன்னும் 1250 வரணும், ஆனால் 1250 இப்போ போட்டிருக்காங்க. ஏன்னா அது சம்திங் ஏதாவது அவங்களுதில் செர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் செர்வரில் சம்டைம்ஸ் எப்போயாவது ஒரு வாட்டி ப்ராப்ளம் வரும், பேமெண்ட்டில் மட்டும்தான். ஆனால் பேமெண்ட் டிலே பண்ண மாட்டாங்க. பேமெண்ட் அதாவது டிலே வந்து ஒரு வீக் டிலே ஆனால் அடுத்த வீக் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக சேர்த்து போட்டுருவாங்க. இவங்களால் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக இவங்களால் பேமெண்ட் ப்ராப்ளம் வந்ததில்லை. இவங்க வந்து 8 இயர்ஸ் 2011 or 12 இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு பேமெண்ட் ப்ராப்ளம் வந்ததே இல்லை இவங்கக்கிட்டேருந்து. எல்லா பேமெண்ட்டையும் இவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக தான் நான் வியூ ஆல் கொடுக்குறேன், ஏன்னா அதுதான் ஸ்டேட்மெண்ட்டுன்ற ரெஸ்ட்ரிக்ஷனே காட்டும். இந்த வியூவால் கொடுத்தோம்னா ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது அப்படியே காட்டும். ஒன்றுமே இல்லை, நான் ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கு பெர் மந்த் 3000-4000 நான் ஏர்ன் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு, எக்ஸப்ட் சண்டேஸில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கே எனக்கு பேமெண்ட் வருதுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நைட் டைமில் தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணணும். நைட் டைமில் ஏர்ன் பண்ணோம்னா $10 to $11 ஏர்ன் பண்ணலாம், கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா பேமெண்ட் அதிகமாக இருக்கும் நைட் ஷிஃப்டில் பண்ணுறோம், ஆனால் நைட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க, 2G 3G 3G ஓகே, 2G ரொம்ப பண்ணாதீங்க, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜாபுக்கு போவோம். வெப்சைட் நேம் நான் சொல்லிட்டேன், இதுதான் வெப்சைட்டு, megatypers.com. ஓகே, இந்த வெப்சைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக நான் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்விடேஷன் கோடு கேட்கும், கம்பல்சரியாக கேட்கும். அப்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த இன்விடேஷன் கோடு இருக்குது, என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ஜாபு. ஆக்சுவலாக இந்த டைமில் எனக்கு வந்து 8 o'clock இந்த டைமில் சும்மா ஸ்லோவாக இருக்கும். இது என்னென்னன்றதை மட்டும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். இந்த ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா நீங்கள் ஜாப் பண்ணலாம், ஜாப் பண்ணுற செக்ஷன் போகும். இந்த டைப் ஆஃப் சர்வர் வேறு யாருக்கும் இல்லை, இது மொபைலுக்கு செட் ஆகாது, இது வந்து சிஸ்டம் இருந்தால் அவங்களுக்கு செட் ஆகும். இது வந்து மொபைல் வந்து இமேஜஸ் மாதிரி ஒன்று வரும். இப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்கல்ல, அது என்ட்ரி வந்து $1, ஆனால் இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிங்கன்னா அது வந்து 4x அது வந்து 4x ஏறும். இவங்களே போட்டிருப்பாங்க, அதை இமேஜஸை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ வந்து ஒரு 10 இமேஜை கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், 1 cent கிடைக்கும். ஆனால் இதில் 2 இமேஜாக கிளிக் பண்ணாலே போதும், அது என்ட்ரி பண்ணால் 10 இமேஜ் என்ட்ரி பண்ணால், என்ட்ரி டைப்பிங் பண்ணால் அதுக்கு வந்து 1 cent. இது வந்து ஒரு இமேஜை கிளிக் பண்ணாலே, ஐ மீன் 2 இமேஜை கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணாலே 1 cent கிடைக்கும். அடுத்தது ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேமெண்ட்டோட நீங்கள் பேபால் ஐடி கொடுத்துருக்கீங்களா அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஒரு கண்டெஸ்ட் டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கண்டெஸ்ட் வைப்பாங்க, அந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணி ஜெயிக்கலாம். ஜெயிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், 4 இல்லை 5 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், 135 என்ட்ரி பண்ணியிருக்காரு அவர், 227 cents அவர் கிடச்சிருக்கு, 27 cents அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது 150 வச்சுக்கோங்களேன், 150க்கே அவர் 30 cents கிட்ட அவர் ஏர்ன் பண்ணுறாருன்னா டபுளாக அது கணக்கு பண்ணுங்கள், 300 4 மடங்காக கணக்கு பண்ணுங்கள், 600க்கு அவர் 60 cents, 1000க்கு அவர் $1.5, அதாவது கிட்டத்தட்ட $2 கிட்ட அவர் ஏர்ன் பண்ணுவார், அசால்ட்டாக சம்பாதிப்பார். ஏன்னா நான் சொன்ன கணக்கு பாருங்கள், 25 ஒரு 100ன்றது 20 cents வைங்களேன், அப்போ $1000 என்ன ஆகுது, $2. நான் அந்த கணக்கு தான் சொன்னேன். ஓகே பாஸ், இப்போ அடுத்தது இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டாவது இருக்கு பாருங்கள், top 200 மோஸ்ட் அக்யூரேட் டைப்பர்ஸ். நீங்கள் அக்யூரேட்டாக ஒரு நாளைக்கு 500 minimum 500 பண்ணாலே இந்த பாயிண்டஸில் ரேங்கர்ஸில் வருவீங்க. இந்த வியோவில் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வியோவில் இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 200 பேரில் உங்கள் நேம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும். இன்சென்டிவ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு $1 ஏர்ன் பண்ணிக்கிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 50 cents கிடைக்கும் பாயிண்ட்ஸ் மூலமா.
ஓகே இது டைமிங்கு, பே அவுட் ரேட் 1000 இமேஜஸ்க்கு எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. நைட்டு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நைட்டு 1:12 இது, நம்மளுக்கு வந்து இது மார்னிங் 10:30 ஐ திங்க் ஸோ 10:30 அப்படியே டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள், ரேட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஈவினிங்லேருந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கு அது நைட் டைமு அப்படியே டிக்ரீஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. $1 நம்மளுக்கு நைட் டைம் ஆகுது இப்போது பாருங்கள், $1 இது வந்து இப்போ டைம் என்ன 8:30 மேலே டைம் செல்ல பாருங்கள், 8:30 10-11 அவங்களுக்கு 90 cents அப்படின்னா $1 10 cents தான் கம்மி, அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே இது வந்து நீங்கள் அடுத்த நாள் காலையில் 10:30 வரைக்கும் இது 70 cents கிட்ட இருக்கும், அப்புறம் 50 cents வந்துச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறவங்க இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் 50 cents வந்து மார்னிங் டைமில். நைட் டைமில் ஸ்லோவாக இருந்ததுன்னா நம்ம அது 4 இமேஜ் என்ட்ரி பண்ணுறது இது ஒரு இமேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே இதுதான் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. லாட்ரி வந்து ஒன்றுமே இல்லை, இதை கிளிக் பண்ணி டைப் பண்ணுறா அதை கிளிக் பண்ணி வச்சோங்களேன். இப்போது ட்ரா மாதிரி, அதாவது இது லைக் லாட்ரி டிக்கெட் மாதிரி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ 0.7 எத்தனை டிக்கெட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் அவங்க இந்த டேட்டில் அந்த ட்ரா டேட் பாருங்கள், 2/5 இந்த டேட் அன்னைக்கு அவங்க குலுக்கல் முறையில் ப்ரைஸ் போடுவாங்க, அப்போ நம்மளுக்கு $26 கிடைக்கும். யார் ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு. டைப்பர் பாயிண்ட்ஸ் நான் சொன்னது வந்து டைப்பர் பாயிண்ட்ஸ் இதை பாருங்கள், டைப்பர் பாயிண்ட்ஸு மேலே 0 இருக்குது. இந்த 50 points வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நான் சொன்னதில் அந்த $1 இருந்தேன்னா $1.50 கிடைக்கும். 50 points வந்த அப்புறம் 50 points ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 1000 இமேஜ் என்ட்ரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30 points 25 points அந்த மாதிரி டபுள் ட்ரிபிளாக வரும். 1000 இமேஜஸ்ன்றது கஷ்டமே கிடையாது, நெட்டு ஸ்பீடாக வந்து கொஞ்சம் டைப்பிங் ஸ்பீடு இருந்தால் போதும். ஓகே கைடன்ஸ் இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட கேப்சர் என்ட்ரியை பார்த்தின டெஃபினேஷன். அஃபிலேட்ஸ் இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. ஓகே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன், இமேஜ் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பாருங்கள். டக்கு டக்குன்னு வராது, வரணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க, மேலே இந்த மாதிரி பை பூஸ்டர்னு ஒன்று இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோலிங்கே ஆகாது, லோடிங் நெக்ஸ்ட் இமேஜ்னே வராது. டக்கு டக்கு டைப்பிங் பண்ண முடித்த உடனே இமேஜஸ் டக் 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 டக்குன்னு வரும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பை பூஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 9 cents 10 cents வாங்கினீங்கன்னா இது வந்து 15 minutes மட்டும்தான், 15 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இந்த பூஸ்டர் பேக் உங்களுக்கு அவைலபிள் ஆகும். அதாவது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இந்த பூஸ்டர் பேக்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி இந்த நிலைமைக்கே வந்துடும். அந்த மாதிரி நிலைமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 5 cents 4 cents 3 cents 2 cents இந்த மாதிரி வர டைமில் மினிமம் 2 cents வரைக்கும் தான் போவோம், அதுக்கு கம்மியாக போகாது. 5 cents 6 cents இந்த மாதிரி டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 20 cents 25 cents அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 10 cents வாங்கி 20 cents நீங்கள் ஏர்ன் பண்ணால் பாதிக்கு பாதி அமௌண்ட் போயிடும். ஸோ அதுதான் நான் சொல்ல வருது, 2, 3, 4, 5, 6 மேக்ஸிமம் 6 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு அடிக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பர்ச்சேஸ் பை பாருங்கள், அவங்களே போட்டு பாருங்கள் பை ஏ 15 minutes பூஸ்ட் பேக் ஃபார் 0.097 இது வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஓகே பாஸ் நான் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஒர்க்கு ஜாப் எப்படின்றது சொல்லிட்டேன். நைட் டைமில் ஒர்க் பண்ண பாருங்கள், 10:00 மேலே மேக்ஸிமம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா பை பூஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல சொல்கிறது தான், ஏன்னா அப்படியே பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் இந்த மாதிரி பேமெண்ட் ப்ரூஃபு வீடியோஸு எல்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களோட மொபைலுக்கோ இல்லை மெயில் அடிக்கோ மெசேஜஸ் வந்து சேரும். நவ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே, பை.